வணக்கம் நண்பர்களே. நண்பர்களே, நம்மளுடைய கார் ஜோன் சேனலில் தொடர்ந்து பிகினர்ஸுக்கு தேவையான கமெண்ட்ஸ் நிறையா வந்துருக்கும். பிகினர்ஸுக்கு என்னென்ன கேள்வியெல்லாம் இருக்குமோ அது மாதிரி கமெண்ட்ஸ் தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு. அதனால் நான் இந்த வீடியோவில் பிகினர்ஸுக்கு தேவையான பேசிக் என்னென்னலாம் என்னென்ன விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கணுமோ அதை மட்டும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். என்னென்னலாம் தெரிஞ்சால் நம்ம காரை ஓட்டலாம், எது எதெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, 10 நிமிஷத்தில் எப்படி கார் ஓட்டி பழகிறது அப்படின்னு நான் போட்டிருப்பேன். உண்மைதான், நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக எப்படி கார் ஓட்டி பழகிறதுன்னு இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நான் சொல்லிடுவேன். ஆனால் அது வந்து நீங்கள் 10 நிமிஷத்தில் ஓட்டி பழக முடியாது. அது உங்களுக்கு வந்து ரெகுலர் ப்ராக்டிஸ் வேணும், தொடர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் எப்படியெல்லாம் கார் ஓட்டலான்னு 10 நிமிஷத்தில் நான் சொல்லிடுவேன். ஆனால் நீங்கள் அதை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமாக இந்த வீடியோ பிகினர்ஸுக்கு தான் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு காருக்கு வெளியிருந்து போகலாம். நம்ம வெளியே என்னென்ன விஷயம்லாம் கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்க வேண்டியது காருக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் யாராச்சும் நிற்கிறாங்களா, அதாவது ஹைட்டாக இருக்கக்கூடிய நின்னாங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் சின்ன குழந்தைங்க முன்னாலேயோ பின்னாலேயோ நின்றுருந்தாங்கன்னா கண்டிப்பாக தெரியாது. அதனால் காரில் ஏறுறதுக்கு முன்னாலேயே காருக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ சைடில் பக்கத்தில் யாராச்சும் சின்ன குழந்தைங்க நிற்கிறாங்களான்னு தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது டயர் பொசிஷன் பாருங்கள். டயர் பொசிஷன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு பாருங்கள். உங்களுடைய ஃப்ரண்ட் டயருடைய பொசிஷன் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள், அதாவது வீலுடைய பொசிஷன். அடுத்தது டயருக்கு, அதாவது வீலுக்கு கீழே ஒரு சில நேரங்களில் நாய், பூனை இது மாதிரி நிறையா சின்ன சின்ன விலங்குகள் படுத்திருக்கும், அது மாதிரி ஏதாச்சும் அடியில் படுத்திருக்காங்கன்னு கண்டிப்பாக பாருங்கள். அடுத்தது காருக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் ஏதாச்சும் குழி, பள்ளம் அது மாதிரி ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு தெளிவாக பார்த்துக்குங்க. மூவ் பண்ணோன்னே கீழே இறங்கிடக்கூடாது. அடுத்தது டயர் ஏர் ப்ரெஷர் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பாருங்கள். ரொம்ப அக்யூரேட்டாக பார்க்க முடியாது, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஏர் கம்மியாக இருக்குதா அல்லது கரெக்டாக இருக்குதான்ட்டு. அந்தளவுக்கு நீங்கள் கவனமாக இருங்க. அடுத்தது உங்களுடைய காரினுடைய முன்னால் பானட், நிறைய இடங்களில் இதில் விபத்து ஏற்பட்டிருக்கு. என்ன இருக்குதுன்னா, முன்னால் பானட் வந்து ஓப்பனாக இருந்துச்சுன்னா அது கார் மூவ் ஆகும்போது அந்த லாக் எடுத்துரும், அப்போது வந்து பானட் ஓப்பன் ஆயிரும். அதனால் பானட் வந்து க்ளோஸில் இருக்கான்னு பாருங்கள். அடுத்தது பின்னால் பேக் சைடு டோர், பின்னால் நம்ம பூட் ஸ்பேஸ் லக்கேஜ்லாம் வைப்போம்ல அந்த இடத்துல அந்த டோர் வந்து சாத்தியிருக்குதான்னு தெளிவாக பார்த்துருங்க. ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம காரில் வெளியில் என்னென்னலாம் நம்ம கவனிச்சிக்கணும் கார் ஓட்டுறதுனாலும் பார்த்தோம். இனிமேல் காருக்கு உள்ளே உட்காந்துட்டு உள்ளே நம்ம என்னென்ன விஷயத்தெல்லாம் கவனிக்கணும், எப்படி ஓட்டணுங்கிறத பற்றி பார்க்கலாம். அடுத்தது உள்ளே வந்து உட்காந்தோன்னே சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு கரெக்டான பொசிஷனில் இருக்குதான்னு பார்த்துக்குங்க. சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு கரெக்டான பொசிஷன் வச்சுட்டு ஸ்டியரிங் அட்ஜஸ்ட்மெண்ட், அது கீழே அந்த லாக் கொடுத்துருப்பாங்க, அந்த லாக்கை ப்ரெஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எந்தளவு ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுமோ அப்படி வச்சுக்கணும். இது வந்து தேவைப்பட்டால் மட்டும். அடுத்தது மிரர்ஸ், கண்ணாடி பின்னால் ரிவர்ஸ் மிரர் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள், அப்புறம் லெஃப்ட் சைடு மிரர் பாருங்கள், ரைட் சைடு மிரர், மூணும் கரெக்டான பொசிஷனில் இருக்கணும்னு பார்க்கணும். அடுத்தது சீட் பெல்ட். சீட் பெல்ட் எப்போ ஏறினாலும் காரில் ஏறினாலும் கண்டிப்பாக சீட் பெல்ட் போட்டிருக்கணும். இது எதுக்கான, நமக்கு பாதுகாப்புக்காக தான், சேஃப்டிக்காக. ஏதோடு சடனாக நம்ம நிறுத்துறோம்னாலும் நம்ம முன்னால் ஸ்டேரிங்கில் போய் மோதாமல் இருக்கிறதுக்காக. இன்னும் ஒரு சில கார்களில் சீட் பெல்ட் போட்டால் தான் ஏர் பேக்ஸ்லாம் ஓப்பன் ஆகிற மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதனால் காரில் ஏறினா கண்டிப்பாக சீட் பெல்ட் போட்டிருக்கணும், கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் படியும் கண்டிப்பாக நீங்கள் போட்டிருக்கணும். அப்புறம் சாவியை போட்டு ஸ்டேரிங் லாக்கில் ஒரு வேளை கார் இருந்துச்சுன்னா ஸ்டேரிங் லாக் எடுங்க. அடுத்து சாவி ஆன் பண்ணும்போது மீட்டரில் லைட் எரியுதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சாவியை ஃபுல்லாக தெரியக்கூடாது, ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆன் பண்ணப்போ மீட்டரில் எல்லா லைட்டும் கரெக்டாக எரியுதான்னு பாருங்கள். அடுத்தது கீழே மூணு பெடல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு பேர் ஆக்சலரேட்டர், ரெண்டாவது இருக்கிறதுக்கு பேர் பிரேக், அப்புறம் மூணாவது இருக்கிறதுக்கு பேர் கிளச். ஆக்சலரேட்டர், பிரேக், கிளச். ஆக்சலரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா காரை மூவ் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஆக்சலரேட்டர் கொடுத்தீங்கன்னா கார் மூவ் ஆகும். பிரேக் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா காரை நிறுத்துறக்கு, போயிட்டுருக்கிற காரை நிறுத்துறக்கு பிரேக் யூஸ் பண்ணுவோம். அடுத்து கிளச் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா கீர் மாத்திரப்போ யூஸ் பண்ணுவோம். ஸ்பீட் பிரேக்கர் எங்காச்சும் வந்துச்சுன்னா அங்கே யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மேடு பள்ளமாக இருக்கக்கூடிய ரோடு அது மாதிரி எங்கெங்கெல்லாம் கிளச் தேவையாக இருக்குதோ, எங்கெங்கெல்லாம் கியர் இடிக்குதோ, ஜர்க் ஆகுதோ, கார் ஜர்க் ஆகுதோ, அங்கெல்லாம் லைட்டாக ஆஃப் கிளச் கொடுக்கணும். அடுத்தது
இதுக்கு பேர் தான் ஸ்டியரிங். இது வந்து ஸ்டியரிங் வீல் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம எப்படி பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் பிடிக்கணும். அதாவது வால் கிளாக்கில் 3, 9, இங்கே 3 நம்பர் இருக்கும், இங்கே 9 நம்பர் இருக்கும், அதுக்கு நேராக பிடிக்கலாம். அல்லது 2, 10 இப்படி பிடிச்ச ஓட்டலாம். இந்த 2 பொசிஷனில் தான் பிடிக்கணும். கீழேயோ ஒரு கையிலையோ அல்லது மேலேயோ இப்படிலாம் பிடிக்கக்கூடாது. இது எதுக்கு ஸ்டியரிங் எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா காரை திருப்பறக்கு. இப்படி நீங்கள் ரைட் சைடு இப்படி திருப்பினீங்கன்னா கார் ரைட் சைடு வீல் ரைட் சைடு திரும்பும். அதே மாதிரி மறுபடியும் ஸ்டெடி பண்ணிடணும், நேராகிடும் இப்போ வீலு. மறுபடியும் இந்த டாடா சிம்பிள் நேராகும். மறுபடியும் லெஃப்ட் சைடு திருப்பினீங்கன்னா கார் லெஃப்ட் சைடு திரும்பும். மறுபடியும் ஸ்டெடி பண்ணிடணும். இது எத்தனை சுற்று சுற்றுறீங்களோ அத்தனை சுற்று மறுபடியும் ஸ்டெடி பண்ணி நிறுத்தணும். திருப்பிட்டு அப்படியே விட்டிங்கன்னா மறுபடியும் கார் திரும்பிகிட்டே தான் இருக்கும் டயரு. அதனால் மறுபடியும் ஸ்டெடி பண்ணி நேராக வர வரைக்கும் நீங்கள் ஸ்டெடி பண்ணணும். அடுத்தது இதுக்கு பேர் தான் கியர். கியர் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா காருடைய ஸ்பீடு லிமிட். ஃபஸ்ட்டு கியருக்கு ஒரு லிமிட் இருக்கும், செகண்டுக்கு ஒரு லிமிட், அது மாதிரி. இது மொத்தம் 5 கியரோ அல்லது 6 கியரோ இருக்கும். ஃபஸ்ட்டு கியர் அது கியர் போடணுனாவே நீங்கள் கிளட்சை கீழே முதிச்சுட்டு தான் போடணும். கிளட்சை ஃபுல்லாக முதிச்சுட்டு ஃபஸ்ட்டு கியர் எப்படின்னா லெஃப்ட்டு தள்ளி மேலே, செகண்ட் கியர் எப்படின்னா மறுபடியும் நியூட்ரு லெஃப்ட்டு தள்ளி கீழே, இது செகண்ட் கியர். தேர்டு கியர் எப்படின்னா நியூட்ரு, இந்த சென்ட்ரில் இருக்கிற பேர் தான் நியூட்ரு. இப்படி ரெண்டு சைடும் ஃபுல்லாக கியர் போயிட்டு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் நியூட்ரு. தேர்டு கியர் வந்து எதுவுமே பண்ணாமல் ஃப்ரண்ட்டில் தள்ளினீங்கன்னா அது தேர்டு கியர். அதே மாதிரி மறுபடியும் நியூட்ரு பண்ணுறோம், மறுபடியும் கியர் வந்து ஃபுல்லாக லாஸ்ட்டு லாஸ்ட்டும் போயிட்டு வரணும். எதுவுமே பண்ணாமல் கீழே தள்ளினீங்கன்னா ஃபோர்த்து கியர். அடுத்து ஃபிஃப்த்து கியர் எப்படின்னா நியூட்ரு பண்ணுறோம், மறுபடியும் அதே நியூட்ரலுக்கு தான் செக் பண்ணிக்கிறீங்க. லாஸ்ட்டு ரைட்டு லாஸ்ட்டு தள்ளி ஃப்ரண்ட்டில் தள்ளினீங்கன்னா அது ஃபிஃப்த்து கியர். இதுதான் 5 கியர். இந்த காரில் 5 கியர் இருக்குது. மறுபடியும் போட்டு காமிக்கிறேன். நியூட்ரல்னா சென்ட்ரலில் இருக்கும் கியரு, இப்படி நல்லா ஆட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவே நீங்கள் வேறு ஏதாவது கீர் அப்படி ஆடாது கீர் அந்தளவுக்கு. அதே நியூட்ரல்னால் கடைசி வரைக்கும் போயிட்டு வரும். லெஃப்ட்டு தள்ளி மேலே தள்ளா ஃபஸ்ட்டு, அதே கீழே தள்ளா நியூட்ரு, மறுபடியும் கீழே தள்ளா செகண்டு, நியூட்ரு எதுவுமே பண்ணாமல் ஃப்ரண்ட்டில் தள்ளா தேர்டு, மறுபடியும் நியூட்ரு எதுவுமே பண்ணாமல் பேக்கில் தள்ளா ஃபோர்த்து, நியூட்ரு ரைட்டில் தள்ளி ஃப்ரண்ட்டில் தள்ளா ஃபிஃப்த்து கியர். இப்போ ரிவர்ஸ் கியர் அப்படின்னா மறுபடியும் நியூட்ரு பண்ணிட்டேன், ஃபுல்லாக ரைட்டில் தள்ளி பின்னால் எழுத்திங்கன்னா ரிவர்ஸ் கியர். இதுதான் இந்த காரில் நார்மலாக அதிகபட்சமான காரில் இருக்கக்கூடிய கியர்ஸ். ஒரு சில காரில் கியர் மாறும், அதுக்கு நான் தனியாக கியர் வீடியோ போட்டிருக்கிறேன் நம்ம சேனல்லையே. கீழே ப்ளேலிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கியர் வீடியோ பற்றி போட்டிருப்பேன், அதில் தெளிவாக பார்த்துக்குங்க. அடுத்தது இதுக்கு பேர் தான் ஹேண்ட் பிரேக். ஹேண்ட் பிரேக் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா காரை ஒரு இடத்துல நிறுத்தி வைக்கிறப்போ, பார்க்கிங்கில் இருக்கிறப்போ ஹேண்ட் பிரேக் போட்டோம்னா கார் ஒரே இடத்துல நிற்கும். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து ஹேண்ட் பிரேக் ஒர்க்கிங்கில் இருக்குது, ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பட்டன் மேலே கொடுத்துருப்பாங்க, இந்த பட்டன் அமுத்தி கீழே தள்ளிங்கன்னா ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் ஆயிரும். ஹேண்ட் பிரேக் போடணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே ஃபுல்லாக இழுத்தீங்கன்னா, ரொம்ப ஃபுல்லாக இழுக்க வேணால், ஓரளவுக்கு இழுத்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் லாக் ஆயிரும், அப்ளை ஆயிரும், கார் அந்த இடத்துலேருந்து மூவ் ஆகாது. இது பட்டன் ப்ரெஸ் பண்ணி கீழே அமுத்துனீங்கன்னா ரிலீஸ் ஆயிரும். ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஓவராக இழுத்துட்டிங்கன்னா பட்டன் ப்ரெஸ் ஆகாது. அப்படி ப்ரெஸ் ஆகாதப்போ என்ன பண்ணுவோம்னா மேலே கொஞ்சம் இழுத்து பட்டன் ப்ரெஸ் பண்ணி கீழே அமுத்திக்கலாம். இதுதான் ஹேண்ட் பிரேக். இப்போது நம்ம காரை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதுக்கு முன்னால் ஹேண்ட் பிரேக் இப்படி வந்து அப்ளைலேயே ஒர்க்கிங்லேயே இருக்கணும், மேலேயே இருக்கணும். அப்படி இருக்கிறப்போ கிளட்சை முதிச்சு ஃபுல்லாக முதிச்சு நியூட்ரு பண்ணிக்கணும். நியூட்ரு செக் பண்ணுறதுக்கு இப்படி ஃபுல்லாக கியர் ஆட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போயிட்டு வரணும். நியூட்ரு பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். நியூட்ரு பண்ணலைன்னா கார் முன்னாலே பின்னாலே போகிறக்கு வாய்ப்பு கண்டிப்பாக போகும். அதனால் கண்டிப்பாக நியூட்ரு பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது ஸ்டார்ட் பண்ண போகிறோம், நியூட்ரு பண்ணிட்டோம், சாவியை திருக போகிறோம். சாவி திருகிறதுனால நீங்கள் பிரேக் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. பிரேக் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா கார் மூவ் ஆகாமல் இன்னும் கொஞ்சம் நமக்கு சேஃப்டி. சாவியை இப்படி ஃபுல்லாக திருகணும். திருகும்போது ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் சாவியை விட்டுருவணும், அவ்வளோதான். ரொம்ப நேரம் நீங்கள் சாவியை திருகிட்டே இருக்கக்கூடாது. கார் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அதோட விட்டுருவணும், அவ்வளோதான். இன்னும் ஒரு சில கார்களில் நீங்கள் கிளட்சை முதிச்சிங்கன்னா தான் கார் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நீங்கள் சாவி திருகிறப்போ சும்மா திருகிட்டீங்கன்னா ஸ்டார்ட் ஆகாது, கிளட்சை முதிச்சிங்கன்னா மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகும். இன்னும் இன்னும் அந்த பட்டன் ஸ்டார்ட் கார்கள்லையும் அதே மாதிரி தான், நீங்கள் கிளட்சை முதிச்சிங்கன்னா தான் ஸ்டார்ட் ஆகும். ஆட்டோமேட்டிக் கார்களில் பிரேக் முதிச்சிங்கன்னா தான் ஸ்டார்ட் ஆகும், சும்மா ஸ்டார்ட் ஆகாது. இப்போ கார் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஏற்கனவே நான் பிரேக்கை வந்து ப்ரெஸ் பண்ணியிருக்கிறேன், முதிச்சிருக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா கிளட்சை ஃபுல்லாக முதிக்கிறேன். அதுக்கு முன்னால் இங்கே ஹேண்ட் பிரேக் இருக்கும். நம்ம ஹேண்ட் பிரேக் கீழே வந்து நம்ம பிரேக்கையும் கிளட்சையும் முதிச்சிருக்கிறோம், இங்கே ஹேண்ட் பிரேக் இருக்கும். ஹேண்ட் பிரேக்கை பட்டன் ப்ரெஸ் பண்ணி கீழே எடுத்து விட்டு கிளட்சை முதிச்சிருக்கிறோம் ஏற்கனவே. அதனால் இங்கே ஃபஸ்ட்டு கியர் நான் அப்படியே சொல்லி தகுந்த மாதிரி லெஃப்ட்டில் தள்ளி முன்னால் தள்ளி ஃபஸ்ட்டு கியர் போடுறோம். இதுதான் அடுத்த ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு கியர் போட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா பிரேக்லேருந்து காலை எடுக்கணும் மெதுவாக, அதே சமயம் கிளட்சிலேருந்தும் ஸ்லோவாக காலை எடுக்கணும்.
இப்போ இருங்க, நான் ஸ்லோவாக காலை எடுக்கிறேன், பாதி எடுக்கிறேன், ஃபுல்லாலாம் எடுக்கல. அப்போவே கீழே பார்த்தீங்கன்னா, ரோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கார் மூவ் ஆகுறது தெரியும். நான் எதுவுமே பண்ணல. கிளச்சை முதிச்சேன்னா கார் நின்றும், பிரேக் முதிச்சிங்கன்னா கார் நின்றும். பிரேக் விட்டிங்கன்னா கார் ரிவர்ஸில் வருது, இறக்கமாக இருக்கிறதுனால பிரேக் முதிச்சேன்னா கார் நின்றும். அதுவே நீங்கள் பிரேக்கு விட்டுட்டு கிளச்சை மட்டுமே விட்டிங்கனாவே கார் ஃப்ரண்ட்டில் போகுது. இப்போ நல்லாவே உங்களுக்கு தெரியும், கிளச்சை முதிச்சிங்கன்னா நின்றும், கிளச்சை விட்டிங்கன்னா போகும். அதனால் இப்போது கிளச்சை விடும்போது கார் போகிறப்ப ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா கார் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். இப்போது ஒவ்வொரு கீராக எப்படி நம்ம ரன்னிங்கில் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளச்சை முதிச்சிட்டேன், ஃபஸ்ட்டு கியர் போட்டாச்சு. இப்போ மூவ் பண்ணுறேன், அப்படியே ஸ்லோவாகவே போகிறோம். ஏன்னா ரோடு வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்குது முன்னால், அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்குறோம். ஃபஸ்ட்டு கியரில் தான் போகிறேன். இப்போ கொஞ்சம் ஃப்ரீயானங்காட்டி கொஞ்சம் ரைஸ் பண்ணி செகண்ட் கியர் போட்டேன். அடுத்தது ஆர்பிஎம் மீட்டரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ரைஸ் பண்ணி தேர்ட் கியர் போட்டேன். அடுத்தது இன்னும் கொஞ்சம் ரைஸ் பண்ணிட்டேன் நல்லா, ஃபோர்த்து கியரு. அடுத்தது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா ரைஸ் பண்ண, கார் நல்லா ரைஸ் ஆனதுக்கப்புறம் ஃபிஃப்த்து கியர் போட்டாச்சு. இவ்வளோதான். இப்போது நான் ஃபிஃப்த் கியரில் போயிட்டுருக்கிறேன். கொஞ்சம் ஸ்லோ பண்ணணுன்னா அப்படியே ஃபோர்த்து கியர் குறைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணணுன்னா தேர்ட் கியர் போடுறேன். இப்போ வந்து கார் வந்து ஸ்லோவாகிடுச்சு நல்லா. இன்னும் கூட ஸ்லோ பண்ணும், ஒருவேளை ஸ்பீட் பிரேக்லாம் வர்றதுன்னா செகண்ட் கியர் போடுறேன். இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு கார். இப்போ காரை நான் நிறுத்தணும்னா கிளச்சையும் பிரேக்கையும் ஒரே நேரத்தில் அமுத்தி நியூட்ரல் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிளச்சையும் பிரேக்கையும் கீழே ஒரே நேரத்தில் அமுத்திருக்கிறேன், இங்கே வந்து நியூட்ரல் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் சடன் பிரேக் சடனாக ஏதோ ஒரு இடத்துல நிறுத்தணும், இப்போ ஃபிஃப்த் கியரில் வந்துட்டுருக்கிறீங்க, சடனாக நிறுத்தணும்னா சடனாக நீங்கள் கிளச்சியும் பிரேக்கையும் முதிச்சு நிறுத்தலாம். ஏதோ ஒரு நாய் குறுக்க வருது, அப்போ வேறு வழி கிடையாது, அது மாதிரி நேரத்தில் அப்படி பண்ணலாம். மற்ற நேரத்தில் அப்படியே ஸ்டெப் வைஸாக குறைச்சிடுவாங்க கியரை. இப்போது ரிவர்ஸ் கியர் எப்படி போடுறது, ரிவர்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். பிரேக் முதிச்சிருக்கிறேன், கிளச்சை ஃபுல்லாக முதிச்சிட்டேன். இங்கே ரிவர்ஸ் கியர் ரைட்டில் தள்ளி பின்னால் தள்ளினா ரிவர்ஸு, ஹேண்ட் பிரேக் எடுத்துட்டேன். இப்போது பிரேக்கிலேருந்து கால் எடுத்துட்டேன், கால் எடுத்துகிட்டு கிளச்சை மெதுவாக விட்றேன். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், வேகமாக ஃபுல்லாலாம் விடலை, அப்படியே மெதுவாக தான் விட்றேன். கார் மூவ் ஆகுது, கிளச்சை ஃபுல்லாக விட்டிங்கன்னா ஆஃப் ஆயிரும். அதனால் ஃபுல்லாக விடாமல் லைட்டாக மட்டும் விடுங்க. முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, ரிவர்ஸ் கியருக்கு நீங்கள் வந்து ஆக்சிலரேட்டர் கொடுக்க தேவையில்லை. எப்படி ஃபஸ்ட்டு கியருக்கு தேவையில்லையோ அதே மாதிரி ரிவர்ஸ் கியருக்கும் ஆக்சிலரேட்டர் கொடுக்க தேவையில்லை. ரொம்ப மேடாக ரிவர்ஸ் லேயர் நீங்கள் நான் மட்டும்தான் ஆக்சிலரேட்டர் கொடுக்கணும், மற்றபடி ரிவர்ஸ் கியரில் ஆக்சிலரேட்டர் கொடுக்க தேவையில்லை. சரி, இப்போ நம்ம இவ்வளோ நேரம் கார் எப்படிலாம் ஓட்டலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்ன எல்லா விஷயத்துக்கும், ஸ்டேரிங்கு, கியரு, ஹேண்ட் பிரேக்கு, ஆக்சிலேட்டர், பெடல், கிளச்சு, எல்லாத்துக்கும் நான் தெளிவாக தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன். பிரேக் வீடியோ எல்லாமே 100,000 பேருக்கு மேலே பார்த்த வீடியோவாக தான் இருக்கும். அதனால் அந்த வீடியோ எல்லாத்துடைய லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக நீ அந்த ஒவ்வொரு வீடியோ தெளிவாக பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். நான் இப்போ பேசிக்கான விஷயம் தான் சொல்லியிருக்கேன், இதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் கொஞ்சம் வீடியோ இருக்குது, அதையும் தெளிவாக பார்த்துட்டு அப்புறம் ஓட்டுங்க. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணாமல் கார் ஓட்டி பழக முடியாது, தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. வீடியோ பார்த்துக்கு நன்றி. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கார் ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.